நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா கொஞ்சம் நீதிமான் ஓவர் நீதிமான் அவர் ஒரு பரிசுத்தவான் இவர் ஒரு பரிசுத்தவான்னு டீட்ஸை வச்சு ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறோம். அவர் ரொம்ப சாந்தமான ஊழியக்காரங்க, அவர் நீதிமானுங்கிற. நான் என்ன சொல்கிறேன்னா ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் நீதிமான்ற. நீங்கள் நடக்கிறவங்கள மாத்திரம்தான் மனிதர்கள்னு சொல்லுவீங்களா? குழந்தையாக இருக்கிறவங்களெல்லாம் அப்போ என்ன சொல்லுவீங்க? அவங்க இன்னும் நடக்கல, ஆனால் பிறக்கும் போதே அவங்க குழந்தைங்க தானே. புதிதாக பிறந்த போதே நீங்கள் நீதிமான் தான்ற. இன்னும் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணல தான், இன்னும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணல அவ்வளோதான், ஆனால் நீங்கள் நீதிமான் தான். அதை தான் நான் ஒரு தடவை சொன்னேன், நீங்களெல்லாம் ரட்சிக்கப்பட்ட பாவிகள் அல்ல, பாவம் செய்து கொண்டிருக்கிற நீதிமான்கள் என்று சொன்னேன். எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பாவி. நான்லாம் ஒரு காலத்தில் பாவியாக இருந்து ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்றோம், இல்லை இல்லை, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பாவி அல்ல, பாவம் செய்து கொண்டிருக்கிற நீதிமான்கள். நீங்கள் நீதிமான் என்றே தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ரியல் நேச்சர் தெரியாமல் பழைய மனம் புதிதாகாதனால பழைய வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிட்டுருக்கிறீங்க. நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ பாவம் செய்ய மாட்டீங்க, நீதி செய்வீங்க. நீங்கள் யாருன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பழைய வாழ்க்கை முறை உங்களால் வாழ முடியாது, நீங்கள் புதிய சிருஷ்டியைப் போல வாழுவீர்கள், நீங்கள் அன்பு கூறுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், நீங்கள் நீதி செய்ய தொடங்குவீர்கள். ஆவியானவர் நீதிமான் என்கிற உணர்வை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். போ, இனிமே உங்கள் லைஃப்பில் பாவத்தை குறித்து நான் ரொம்ப குத்தப்படுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலையில் பிசாசு உங்களை ஏமாற்றிட்டுருக்கிறான். பிசாசு உங்களை ஏமாத்திட்டுருக்கிறான். ஏன்னா ஒரு வசனத்தை காட்டுற பாருங்க, எபிரேயர் 8:12 பாருங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அண்டர் திஸ் நியூ கவனன்ட், இந்த புதிய உடன்படிக்கைக்கு கீழே வாழ்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர்கள் அநியாயங்களை மன்னித்து, அநியாயங்களை குத்தி காட்டுவேன்னு சொல்ல மன்னிப்பன்றார். When you do sin, நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களுடைய அநியாயங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். அநியாயங்களை மன்னிக்கிறார், உங்களுடைய அநியாயங்களை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்ன பண்ண மாட்டாராம், நினைக்க மாட்டான்றவர் எப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்? ஆண்டவரே நினச்சி பார்க்கலன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் மறந்த உடனே எப்படி உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியும்? சிலர்லாம் பாருங்கள் பேசிகிட்டு இருப்பாங்க ஃபோனில், என்னமோ சொல்கிறதுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க, சொல்ல வந்ததை மறந்துடுவாங்க. சொல்ல வந்ததை மறந்துட்டு அவங்க கஷ்டப்படுவாங்க பாருங்கள், என்னமோ சொல்லணும்னு நினச்சேன்னு மறந்ததை ஞாபகப்படுத்தி கொண்டு வர முடியல. அது மாதிரி தான் நான் சொல்கிறேன், God has forgotten all your sins. உங்கள் பாவத்தெல்லாம் கர்த்தர் மறந்ததுக்கப்புறம் எப்படி வந்து ஞாபகப்படுத்துவார்? அப்போது தேவன் நீங்கள் பாவத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு விரும்பலை, நீங்கள் நீதிமான்றதை ஞாபகம் வச்சுக்கணும்னு நினைக்கிறார். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய புள்ள பாவம் செஞ்சாங்கன்னா அப்போ என்ன தான் நடக்கும் அப்படின்னீங்கன்னா, 1 Yohan 2:1 வாசிக்கிறேன், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஃபஸ்ட்டே டிஸ்க்ளைமர் போட்டார், நான் சொன்னன்றக்காக இனிமேல் பாவம் செய்யக்கூடாது சொல்லிடுறேன், நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான் இதை சொல்கிறேன்றாரு. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். என்னன்னா ஒருவன் பாவம் செய்வானானால், ஒருத்தன் பாவம் செஞ்சானா, நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீங்கள் பாவம் செய்யும்போது உங்களை குத்தி காட்ட மாட்டாரான், அங்கே போய் பரிந்து பேசுவாராம், ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க, அவனுடைய பாவத்துக்காக தான் நான் ரத்தம் சிந்தினேன், விட்டுருங்கன்னு பரிந்து பேசுவாரான். யாருக்காக? உங்களுக்காக அட்வொகேட் ஆயிடுவார் ஜீசஸ். ஜீசஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு அட்வொகேட் ஆகி பேசிகிட்டு இருப்பாரு, பரிசுத்தாவியானவர் ஒரு பக்கம் நீங்கள் நீதிமான் நீதிமான் உணர்த்திட்டு இருப்பாரு. உங்களால் எஸ்கேப்பே ஆக முடியாது, நீங்கள் நீதிமானாக வாழ்ந்து தான் ஆகணும். ஐட்டுங்களா? இந்த நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி பிரசங்கம் பண்ணோம்னா பாஸ்டர் நம்ம வந்து பாவம் செய்கிறதுக்கு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி ஆயிடுது, இனி சுதந்திரமாக அவங்க பாவம் செய்வாங்களே. நீங்கள் இப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னும்ல அவங்க தைரியமாக பாவம் செய்வாங்க. ஏதோ நம்ம ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார், நியாய தீர்ப்பை பற்றி பேசும்போதாவது அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க, பயந்து பயந்து இருப்பாங்க. ஆனால் இந்த சத்தியங்களை நம்ம பேசினோம்னா அவங்க கம்ப்ளீட்டாக பாவம் செய்ய இறங்கிடுவாங்களே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பாவத்தை காட்டி பயப்படுத்தி வாழ வைக்கிறத விட அவர்களுடைய ஒரிஜினல் டிசைனை சொல்லி அவர்களை நீதிமானாக வாழ வைக்கிறது தான் உண்மையான ஊழியம் என்று சொல்கிறேன்.